ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கக்கூடிய ஆலயம் ரொம்ப பழமையான ஆலயம். இந்த பழமையான ஆலயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் அமைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஆலய தரப்பினர் சொல்கிறார்கள். இந்த ஆலயம் ஒரு சிவாலயம். இந்த ஆலயத்தில் இருக்கிற இறைவனுடைய திருநாமம் ரொம்ப அற்புதமான திருநாமம், இரண்யேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமம். இங்கே இருக்கிற அம்பாள் பேர் சொர்ணாம்பிகைன்னு பேர். இந்த இரண்யேஸ்வரர் அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது அப்படின்னா, இரண்யன் அப்படிங்கிற ஒரு அசுரனை அழித்தவர் இந்த சிவபெருமானம். அங்கே ஒரு இரண்யன் நரசிங்க அவதாரம் அந்த கதை கிடையாதான். இந்த இரண்யன் அப்படிங்கிற ஒரு அசுரனை இந்த சிவபெருமான் அழித்த காரணத்தினால் இங்கே இருக்கிற ஈஸ்வரனுக்கு இரண்யேஸ்வரர் அப்படின்னு பேர். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த பேர். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் அனைவருக்கும் ஏற்படுகிறது. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னை மாநகரத்தில் வட சென்னை பகுதியான திருவற்றியூரில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலையும், 800 என்கின்ற இடத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலையும் வரக்கூடிய எர்ணாவூர் அப்படிங்கிற இடத்துல இந்த கோவில் அமைந்திருக்கிறது. வட சென்னையில் எர்ணாவூர் அப்படிங்கிற இடம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், பிரதான சாலையில் இருக்குது. இந்த எர்ணாவூர் கேட் அப்படிங்கிற ஒரு நிறுத்தத்தில், பேருந்து நிறுத்தத்தில் இறங்கிட்டு இந்த இரண்யேஸ்வரர் சிவன் கோவில் எங்கே இருக்குன்னு கேட்டால் எல்லோரும் அடையாளம் சொல்லிவிடுவார்கள். அந்த இடத்துல இந்த அற்புதமான சிவாலயம் அமைந்திருக்கிறது. இந்த சிவாலயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படின்னு சொன்னேன். பின்னாட்களில் இந்த ஆலயமானது மெல்ல சிதலப்பட ஆரம்பிக்க இந்த ஆலயத்தில் வழிபாடு முற்றிலுமாக நின்று போயிருக்கிறது. மிக சமீப காலத்தில் இந்த ஆலயத்தை எடுத்து கட்டுவித்து இந்த உள்ளூரில் இருக்கிற கிராம மக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து, ஆஹா, இப்பேற்பட்ட ஒரு சிவபெருமான் நமது பகுதியில் இருந்திருக்கிறாரே, இந்த இறைவனுக்கு நாம் அன்றாட வழிபாடுகளை செலுத்த வேண்டுமே அப்படின்னு இந்த கிராம மக்கள் அத்தனை பேரும் உணர்ந்து இந்த ஆலயத்தை புதுப்பித்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கின்ற பிரபலங்களின் உதவியோடு இந்த ஆலயம் தற்போது புதுப்பிக்கப்பட்டு அனைத்து சன்னதிகளும் அற்புதமாக திருக்காட்சி தருகின்றன. இரண்யேஸ்வரர் சொர்ணாம்பிகை அற்புதமான ஆலயம். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய உபசன்னதிகளை நாம் வணங்கி ஆலயத்தையும் ஒரு வலம் வந்து இந்த ஆலயத்தின் பெருமைகளை நாம் மேலும் காணலாம். சாம்ப சதா சிவ, சாம்ப சதா சிவ, சாம்ப சதா சிவ, சாம்ப சிவ, சாம்ப சதா சிவ, சாம்ப சதா சிவ, சாம்ப சதா சிவ, சதா சிவ, சாம்ப சதா சிவ, சாம்ப சதா சிவ, சாம்ப சதா சிவ, சாம்ப சிவ, சாம்ப சதா சிவ, சாம்ப சதா சிவ, சாம்ப சதா சிவ, சதா சிவ. அத்புத விக்ரஹ அமர யதீஸ்வர அகணித குண கண அமிருத சிவ, ஆனந்தாமிருத ஆஸ்ருத ரக்ஷக ஆத்மானந்த மகேஷ சிவ, இந்து கலாதர இந்திராதி பிரிய. இரண்யன் அப்படிங்கிற ஒரு அசுரனை சிவபெருமான் சம்ஹாரம் பண்ணினர், அதனால் இவர் பேர் இரண்யேஸ்வரன்னு சொன்னேன். இந்த எர்ணாவூருக்கு பக்கத்தில் இந்த கதை இங்கே தான் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக பல கிராமங்களின் பெயர்களை சொல்கிறார்கள் ஆலய தரப்பினர். கத்திவாக்கம் அப்படிங்கிற ஒரு இடம் பக்கத்தில் இருக்குது. இந்த இரண்யனை அழிக்க இந்த கத்தி ஆயுதத்தை இங்கிருந்து எடுத்த காரணத்தினால் இது கத்திவாக்கமாம் ஆலய அன்பர்கள் சொல்கிறார்கள். அதே போல இந்த மணலை கயிறாக தெரித்தாராம் இதற்காக, அந்த ஊர் தான் தற்போது மணலி என்று சொல்கிறார்கள். அதுபோல இந்த சிவபெருமானது சடை முடியை குறிக்கும் விதமாக சடையார் குப்பம் அப்படிங்கிற இடம் பக்கத்தில் இருக்கு, சிவன் படை வீதி என்று சொல்லப்படக்கூடிய இடமும் பக்கத்தில் இருக்கு அப்படின்னு இந்த இரண்யன இந்த இறைவன் தான் சம்ஹாரம் பண்ணினார் அப்படிங்கிறதுக்கு தொடர்பு படுத்தி பல ஊர் பெயர்களையும் பல தகவல்களையும் இந்த ஆலய தரப்பினர் சொல்கிறார்கள். இரண்யனை வதம் பண்ணும் பொழுது கத்தியால் அவனை வெட்டிய போது கத்திவாக்கம் என்ற ஊர் பக்கத்திலே இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மணலி, மணலை கயிறாக திரிச்சதுனால மணலின்ற பேர் இருக்குது. அரக்கனுடைய சடையை வெட்டதுனால சடையாங்குப்பம்னு பக்கத்திலே இருக்குது. இந்த சிவனுக்கு
படை வீதினே இருக்குது, 800 பக்கத்துலேயே இருக்குது, ஒரு 2 கிலோமீட்டரில் திருவெற்றியூர் பக்கத்தில் இருக்குது. ஒற்றியூருக்கு வடக்கே இருக்கிறதுனால இந்த க்ஷேத்திரத்துக்கு பூலோக கைலாயம்ன்ட்டு ஒரு பேர் கூட இருக்குது. இது கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமை வாய்ந்தது. 12 வருஷத்துக்கு ஒரு முறை குடமுழுக்கு நடக்கும். முதல் ஒரு 12 வருஷம் நடந்து 2வது 12 வருஷம் நடந்துகிட்ருக்கு. பிரதி மாதம் பௌர்ணமிக்கு அன்னதானம், வளர்பிறை தேய்பிறை பிரதோஷம், பிரதி சனிக்கிழமை ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பனுக்கு மகாபிஷேகம் இருக்குது. பிரதி சனிக்கிழமை தேய்பிறை அஷ்டமி காலபைரவருக்கு பூஜை இருக்குது. எல்லா விதமான பூஜைகளும் இங்கே நடந்துகிட்ருக்கு. இந்த இரண்யேஸ்வரரை, இந்த ஆலயத்தோட சிறப்பு இரண்யேஸ்வரர், அற்புதமான திருநாமம், அற்புதமான இறைவன் திருமேனி. இந்த இரண்யேஸ்வரரை ஒரு அலங்கார திருக்கோலத்தில் தற்போது நாம் தரிசிக்கலாம். நமோ தேவாதி தேவாய த்ரிநேத்ராய மகாத்மனே, ரத்த பிங்கள நேத்ராய ஜடாமகுடதாரிணே. நமோ தேவாதி தேவாய த்ரிநேத்ராய மகாத்மனே, ரத்த பிங்கள நேத்ராய ஜடாமகுடதாரிணே. வேதாள ஜுஷ்டாய மகாபோகோபவீதினே, பூத வேதாள ஜுஷ்டாய மகாபோகோபவீதினே. பீமாட்டஹாச வக்ராய கபர்தி ஸ்தாணவே நமஹ. நமோ தேவாதி தேவாய த்ரிநேத்ராய மகாத்மனே. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கின்ற சொர்ணாம்பிகை என்கின்ற அம்மனை ஒரு அலங்கார திருக்கோலத்தில் நாம் தரிசிக்கும். இந்த ஆலயத்தோட இறைவனை தரிசனம் பண்ணினோம், இரண்யேஸ்வரரை தரிசனம் பண்ணினோம் ஒரு அலங்கார திருக்கோலத்தில். இந்த ஆலயத்தில் பிரதானமாக அருளக்கூடிய சொர்ணாம்பிகை என்கின்ற அம்மனையும் ஒரு அலங்கார திருக்கோலத்தில் நம்ம தரிசனம் பண்ணினோம். இந்த இறைவனும் இறைவியும் இந்த ஆலயத்தில் வருகின்ற பக்தர்களுக்கு தங்களது இன்னருளை வழங்கி வருகின்றார்கள். ஒரு பிரதோஷ தினத்தில் இந்த இறைவனுக்கு நடக்கின்ற அபிஷேகத்தையும் அந்த நந்தியம்பெருமானுக்கு நடத்தப்படுகின்ற அபிஷேகத்தையும் தரிசிக்க பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். ஒரு வெள்ளிக்கிழமை தினமாக அன்றைய தினம் இந்த சொர்ணாம்பிகையை தரிசித்து இந்த அம்மனுடைய பரிபூர்ணமான அருள் பெற வேண்டும் என்பதற்காக எண்ணற்ற பக்தைகள் ஆலயத்திற்கு வருகின்றனர். இந்த ஆலயத்தில் ஒரு பௌர்ணமி தினமாக ஒரு சிறப்பான வழிபாடு. அன்றைய தினம் வருகின்ற பக்தர்கள் அத்தனை பேருக்கும் அன்னதானமும் வெகு சிறப்பாக நடக்கிறது. இந்த ஆலயத்தில் ஒரு ஐயப்பன் திருமேனி காணப்படுகிறது. இந்த ஐயப்பன் திருமேனிக்கு சபரிமலை காலத்தில் வெகு சிறப்பான வழிபாடுகள் திரளான பக்தர்கள் சூட நடைபெறுகிறது. வாராவாரம் வருகின்ற சனிக்கிழமை தினத்தில் இந்த ஐயப்பனுக்கு விசேஷ அபிஷேகம் நடக்கிறது. இந்த ஐயப்பனை தற்போது நாம் தரிசித்து ஐயனின் அருளை பெறுவோம். காலை விழிந்தது கார்த்திகை வந்தது சன்னதி திறவாயோ, எங்குருநாதா சத்குருநாதா மாலைகள் தாராயோ. காலை விழிந்தது கார்த்திகை வந்தது சன்னதி திறவாயோ, எங்குருநாதா சத்குருநாதா மாலைகள் தாராயோ. பொன்மாமலை ஓமென பல்லாயிரம் பிள்ளைகளும் கூட்டம் கூட்டமாய் அம்பலம் கூடி குருவின் பாதமே சிக்கன தேடி சரண கோஷமே போடும் போலம் காணாயோ சுவாமி. கார்த்திகை வந்தது சன்னதி திறவாயோ, என் குருநாதா சத்குருநாதா மாலைகள் தாராயோ. காலை விழிந்தது கார்த்திகை வந்தது சன்னதி திறவாயோ, என் குருநாதா சத்குருநாதா மாலைகள் தாராயோ.
தோறும் ஒன்றாம் தேதி வருகுது சுவாமி, கார்த்திகை வந்தால் தானே கண்கள் திறக்குது சுவாமி. மாதம் தோறும் ஒன்றாம் தேதி வருகுது சுவாமி, கார்த்திகை வந்தால் தானே கண்கள் திறக்குது சுவாமி. ஆசாபாச கோஷம் எல்லாம் முட்டை கட்டியது, என் ஐயா சரணம் என்னும் கோஷம் வானை முட்டியது. மார்கழி வந்தால் இருமுடி கட்டு, மனதில் அதற்கு விதயம் போட்டு, மாலை கேட்டு உருகும் எம்மை பாராயோ சுவாமி. காலை விழிந்தது கார்த்திகை வந்தது சன்னதி திறவாயோ, குருநாதா சத்குருநாதா மாலைகள் தாராயோ. காலை விழிந்தது கார்த்திகை வந்தது சன்னதி திறவாயோ, என் குருநாதா சத்குருநாதா மாலைகள் தாராயோ. தென்கூடு போலே உந்தன் காந்தமலை, தேடாத மனிதன் இங்கே யாரும் இல்லை. நாற்பது நாட்களும் ஊக்கமில்லை, இனி ஆலயத்துடைய தல விருட்சமாக ஒரு மிகப்பெரிய மரம் காணப்படுகிறது. அந்த விருட்சத்தின் கீழே ஒரு விநாயகப் பெருமான் அருளிக் கொண்டிருக்கிறார். தல விருட்சத்தையும் இந்த விநாயகப் பெருமானையும் நாம் வணங்குவோம். தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் என்று அனைத்து விதமான தெய்வத் திருமேனிகளும் இந்த ஆலயத்தில் அருள் புரிகின்றன. பங்குனி புத்திரம் இந்த ஆலயத்தில் ஒரு சிறப்பான வழிபாடு. ஒவ்வொரு ஆலயத்திலையும் வருடாந்திர திருவிழாக்கள், பல திருவிழாக்கள் நடைபெறும். அதில் சிறப்பான திருவிழான்னு ஒன்றை சொல்ல முடியும். அந்த வகையில் இந்த ஆலயத்தில் இந்த பங்குனி புத்திர வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடு. அந்த காலத்தில் பல பிரார்த்தனைகளை முன்வைத்து இங்கே இருக்கிற தெய்வங்களை வழிபடுவதற்காக பல நூற்றுக்கணக்கான அன்பர்கள் வருவார்கள். ஒரு உடல்நலம் பாதிக்கப்படுகிறதா, ஒரு நோய் நொடியால் பலகாலம் அவஸ்தைப்படுகிறார்களா, அப்பேற்பட்ட அன்பர்கள் இந்த இரண்யேஸ்வரரை வந்து வணங்கி, இந்த சிவனை வணங்கி, சிவனுக்கு உரிய வழிபாடுகளை செய்து அதற்குரிய நலனையும் பெறுகிறார்கள். இந்த சொர்ணாம்பிகை அருளக்கூடிய ஆலயம், இந்த இரண்யேஸ்வரர் அருளக்கூடிய இந்த அற்புதமான ஆலயம் சென்னை மாநகரத்தில் வடசென்னை பகுதியில் திருவற்றியூரில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலையும், எண்ணூர் பகுதியிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்கக்கூடிய எர்ணாவூர் பகுதியில் அமைந்திருக்கிறது. எர்ணாவூர் கேட் அப்படிங்கிற நிறுத்தத்திலிருந்து வெகு சுலபமாக இந்த ஆலயத்தை அடைந்து விடலாம். இந்த ஆலயத்தில் அருளக்கூடிய சொர்ணாம்பிகையும் இரண்யேஸ்வரரும் அனைத்து விதமான நலன்களையும் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நாளைய நிகழ்ச்சியில் இன்னொரு அற்புதமான ஆலயத்தை தரிசிக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம். வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் கோவில், முருகன் கோவில்களிலேயே அதுதான் ரொம்ப பெரியது என்று சொல்லப்படுகிறது. கோவில் சைஸில் மட்டும் பெரியது கிடையாது, பல விஷயங்களிலே பெரியது. அந்த கோவிலுடைய கட்டுமானமே ஒரு பெரிய அதிசயம்னு சொல்லலாம். அதிசயத்திலும் பெரிய விஷயம் அது. ஓம்கார வடிவத்திலே மலையை குடைந்து கட்டப்பட்ட கோவில் அது. கந்த மாதன பர்வதம்னு சொல்லுவாங்க. அந்த கோவில் சூரசம்ஹாரத்தின் பொழுது, சூரசம்ஹார விழா கந்த சஷ்டி 6வது நாள், எவ்வளவு க்ரௌடு வருதோ அதுக்கு தகுந்த அளவு கடல் அலை பின்னோக்கி போகும். அங்கே வந்து பரப்பளவு ஜாஸ்தி ஆகும். இது ஒவ்வொரு வருஷமும் நம்ம கண்கூடாக பார்த்துட்டுருக்கோம். மற்ற நேரங்களில் இருக்கிற மாதிரியான கடல் அலை அப்போ இருக்காது. சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே லைட்டாக மழை தூரும். அது ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டு இருக்கிற விஷயம். ஆக கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய கோவில், சுமார்
2500 3000 ஆண்டுகளை கடந்த பழமையான கோவில். அலை அப்பப்போ வந்து மோதிண்டே இருக்கும். ஆக கடற்கரையோரம் இருக்கக்கூடிய பில்டிங்கெல்லாம் பேஸ்மெண்ட் ரொம்ப நாள் ஸ்ட்ராங்காக இருக்காது, சீக்கிரம் அது இடிஞ்சு விழுந்துடும், ரொம்ப நாள் தாங்காது. அந்த கடல் அலைகள் திரும்ப திரும்ப மோதிண்டே இருந்தால் பாறைகள் கூட மண்ணாக தான் போகும். ஆக கடல் அலைக்கு அவ்வளவு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் இவ்வளவு வருஷங்களை கடந்தும் இன்னும் இருப்பது ஒரு மிகப்பெரிய அதிசயம். சுனாமி வந்தபொழுது கூட திருச்செந்தூரில் ஒரு சின்ன பாதிப்பு கூட வரல. அது எதனாலன்னு யாருக்குமே புரிஞ்சுக்க முடியல. புரிஞ்சுக்க முடியாது எவ்வளவோ அதிசயங்கள் வந்து திருச்செந்தூரில் இருக்குது. அந்த திருச்செந்தூர் நாழி கிணறு, மற்ற இடங்கள்லாம் கடற்கரையோரம் இருக்கக்கூடிய கிணறுனா கொஞ்சம் லைட்டாக உப்பு கரிக்கும், ஆனால் அந்த நாழி கிணறு மட்டும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உலகத்தில் ஒரு 7-8 இடங்களை தான் சொல்ல முடியும் கடற்கரையோரம் இருந்தும் சுவையாக இருக்கக்கூடிய நீர்னு. அதில் இந்த நாழி கிணறு ஒன்று. இந்த மாதிரி எவ்வளவோ அதிசயங்கள் வந்து திருச்செந்தூரிலே இருக்குது. திருச்செந்தூருக்கு ஜெயந்திபுரம்னு பேர், வெற்றி நகரம்னு பேர். சூரபத்மனை முருகன் வெற்றி கொண்டதால் அந்த பேர் வந்தது. நம்ம ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம், அந்த விஷயம் நல்லபடியாக வெற்றிகரமாக நடக்கணும்னா அந்த கோவிலில் போய் அங்கே இருக்கக்கூடிய முருகனை வழிபட்டு அந்த ஜெயந்திநாதனை வணங்கி வந்தோம் என்றால் நமக்கு எங்கும் எதிலும் வெற்றி கிடைக்கும். ஆக வெற்றியை தரக்கூடிய கோவில்களில் ஒன்றாக அது இருக்கிறது. நமக்கு தொழிலில், உத்தியோகத்தில், குடும்பத்தில் இப்படி பல விஷயங்களில் பல தடைகள் நமக்கு இருக்கிறது. அந்த தடைகளை உடைத்தெறியக்கூடிய வெற்றி வேலனாக திருச்செந்தூர் வேலவன் திகழ்கிறான். அந்த திருச்செந்தூரோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான மகான்கள், ஞானிகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். முதலில் திருச்செந்தூரில் நடந்த ஒரு அதிசயத்திலிருந்து நாம் ஆரம்பிப்போம். ஜெகவீர பாண்டியன் என்று அன்று ஒரு மன்னர் இருந்தார். ஜெகவீர கட்டபொம்மு என்பதுதான் அவருடைய சரியான பெயர். அவருடைய மகன் பெயர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். திரை, பிறை, வட்டி யாரிடம் கேட்கிறாய்? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, நான் ஏன் உனக்கு தர வேண்டும் கிஸ்தி? இப்படிலாம் ஜாக்சன் துறையோடு வாதம் செய்தாரே வீரபாண்டிய கட்டபொம்மன். ஆம், அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனின் தந்தை ஜெகவீர கட்டபொம்மு. அவர் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் திருநெல்வேலி அதை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களிலும் வரி வசூல் செய்யும் அதிகாரியாக வடமலையப்ப பிள்ளைன்னு ஒருவர் இருந்தார். அவருக்கு தமிழ் இலக்கியத்தின் மீது தீராத ஒரு காதல், ஒரு தண்ணீர் தாகம் போல் அவருக்கு வந்து தமிழ் தாகம். எப்பப்பாரு ஏதாவது தமிழ் இலக்கியத்தை அவர் படிச்சுட்டே இருப்பார். அவருடைய பகுதிக்கு உட்பட்ட தமிழ் அறிஞர்கள், கவிஞர்களை எந்த அளவு அவர் ஆதரிக்க முடியுமோ ஆதரித்து கொண்டிருந்தார். ஆனால் அவரோட வேலை வந்து வரி வசூல் பண்ணுறது. அவருடைய அந்த தொழில் வேலையில் அவர் வந்து ரொம்ப கராராக ஸ்ட்ரிக்டாக இருந்தார். அன்று ஒரு தவறான நடைமுறை இருந்தது. பின்னால் அது கட்டபொம்மன் காலத்திலேயே சரி செய்யப்பட்டது. என்னென்னா, இப்போ ஒரு அரசாங்கம் நல்லபடியாக நடக்கணும்னா டாக்ஸுங்கிறது கட்டணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் டாக்ஸுங்கிறது நிறையா சம்பாதிக்கிறவங்ககிட்டேருந்து வாங்கணும், கஷ்டப்படுறவங்ககிட்டேருந்து வாங்கக்கூடாது. அன்னைக்கு எப்படின்னா, சொந்தமாக நிலம் வைத்திருப்பவர்கள் அவங்களுக்கு விவசாயத்தில் லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு வருஷா வருஷம் இவ்வளவு சதவீதம் டேக்ஸ் கட்டியானுங்கிற மாதிரியான ஒரு சட்டம் இருந்தது. இன்றைக்கெல்லாம் விவசாய கடனை சர்வசாதாரணமாக தள்ளுபடி பண்ணுறாங்க, அன்றைக்கி வரியை கூட தள்ளுபடி பண்ண மாட்டோன்னு ரொம்ப பிடிவாதமாக மன்னர்கள் இருந்தார்களாம். அந்த மாதிரி நாராயண தீட்சிதர்னு ஒருத்தர் இருந்தார். வடமலையப்ப பிள்ளையுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி திருப்பேரைன்னு ஒரு புனித க்ஷேத்திரம், நவ திருப்பதின்னு சொல்லுவாங்க. அந்த நவ திருப்பதியில் ஒன்று திருப்பேரை. திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் போகிற ரூட்டில் திருப்பேரை கோவில் இருக்கிறது. அந்த திருப்பேரையிலே அருள்பாலிக்கும் பெருமாளுக்கு மகர குழை காதன்னு பேர். பெயரே ரொம்ப அழகாக இருக்குல்ல, ரொம்ப பழமையான கோவில். அந்த பெருமாளை தினமும் தொழுது விவசாய நிலத்தை உழுது இதையே தன்னுடைய வேலையாக வைத்து கொண்டிருந்தார் நாராயண தீட்சிதர் என்கிற ஒருவர். அவர் அப்பப்போ பாட்டு எழுதுவார். அவரோட வேலை பெருமாளை தொழுதல், நிலத்தை உழுதல், பாடலை எழுதுதல். இது மூணு தான் அவருக்கு. அதை தவிர்த்து வேறு எதுவும் அவருக்கு தெரியாது. ஒரு நாள் என்றும் இல்லாத அளவு வானம் பொய்த்து விட்டது. விவசாயத்தில் லாபம் இல்லை, நஷ்டம். தான் நிலத்தில் வேலை பார்த்த தொழிலாளர்களுக்கே ஃபுல் சம்பளத்தை கொடுக்க முடியல, பாதி சம்பளம். இந்த சூழ்நிலையில் அரசாங்க அதிகாரிகள் வந்து எங்கே இந்த வருஷம் வரி அதை கட்டு அப்படின்னாங்க. தீட்சிதர் ஐயா, இந்த வருஷம் தொழிலில் நஷ்டம், எனக்கு சாப்பாட்டுக்கே பணம் இல்லை, இதில் கவர்மெண்ட்டுக்கு எப்படி வரியை கட்ட முடியும் அப்படின்னார். உடனே அதெல்லாம் தெரியாது, வரி கட்டலைன்னா
நாங்கள் சிறையில் தள்ளுவோம், இதுதான் நடைமுறை. இன்னும் 3 நாள் கெடும், அதுக்குள்ளே நீங்கள் வரியை கட்டலைன்னா நாங்கள் வந்து உங்களை கைது பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. என்னால் வரி கொடுக்க முடியாது, எதுக்கு 3 நாள் கழிச்சு கைது பண்ணோம், இப்போவே கைது பண்ணிவிடுங்க அப்படின்னு நாராயண தீட்சிதர் விருத்தியில் சொல்ல அவருடைய கையில் விலங்கு மாட்டி சிறைக்கு இழுத்து சென்றார்கள். ஆனால் இந்த விஷயம் வடமலையப்ப பிள்ளைக்கு தெரியாது. அதுக்கப்புறமா நாராயண தீட்சிதர் எவ்வாறு சிறையிலிருந்து விடுதலையானார் என்பதை பற்றி நாம் நாளை தொடர்ந்து பார்ப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.